بسم الله الرحمن الرحيم، والحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. தரணி படைத்து தாய்மையை விட தாராளமான அறவற்ற அருளாளனும் உலகிலுள்ள எவ்வன்பை விடவும் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் திருநாமத்துடனும் அகிலத்தாரின் அருட்கொடையன அல் குர்ஆனும் அல் அமீன் சாதிக் என அரபிகளிடமும் அந்நாளிலேயே அறியப்பட்ட அவனது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் கூறிக்கொண்டு என்னுரை தொடர்கிறேன். எழுத்தாளர் எண்ணக்கருவில் உதித்த நான் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறேன் என்ற இந்த நூலின் வெளியீட்டு விழாவிற்கு செம்மையாய் மொழிபெயர்த்து கோர்த்திருக்கும் எழுத்தாளர் கவிஞர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களே மற்றும் முக்கிய பிரதிநிதிகளே, அவையோரே அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நூலினை முன்வைத்து நான் உரை நிகழ்த்த வேண்டும் என என்னிடம் ஒரு கோரிக்கை வந்த பொழுது என்னிடம் அதன் தலைப்பு நான் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறேன் என்று கூறப்பட்டது. அத்தலைப்பே என்னை தட்டி எழுப்புவது போன்றிருந்தது. நான் மேடைகளில் பேசி பல வருடங்களாயிற்று. இப்பொழுது வகுப்புகள் முதல் செமினார்கள் வரை அத்தனையும் ஆன்லைன் என்ற ஒற்றை சொல்லில் சுருங்கிவிட்டது. என்னை அணுகி இப்புத்தகத்தை முன்வைத்து உரை நிகழ்த்த வேண்டும் என்று எழுத்தாளர் கவிஞர் திரு அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்கள் சார்பாக என் தோழி என்னிடம் கேட்டபோது சற்று நிதானித்தே முடிவெடுத்தேன். சிறு வயது முதல் அவரது நூல்களும் கதைகளும் நான் வாசித்திருக்கிறேன். அத்தனை மொழி ஆழமும் அறிவூற்றும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அவர்களது நூலிற்கு நான் எப்படி வார்த்தை கோர்ப்பது என்று தயக்கத்துடனேயே அதனை வாசிக்க தொடங்கினேன். பெண்கள் இலைமறை காயாய் இலக்குகள் இன்றி வாழச் சொல்லுகிறது இச்சமூகம். சதவிகிதத்தில் சிறு அளவே அவர்களை தைரியமூட்டி தட்டி கொடுத்து சமூகத்தில் மிளிரச் செய்கிறது. பல்லாயிரக்கணக்கான மார்க்கம் கற்று தேர்ந்த பெண்கள் உள்ள எம் நாட்டிற்கு இப்படி ஒரு நூல் மிகவும் அவசியமானது. இத்தனை உரைகளையும் நிகழ்த்தியவர்கள் பெண்களே. தங்கள் கருத்துக்களை தைரியமாகவும் அறிவொழுக்கத்துடனும் எடுத்து வைப்பதற்கு எம் சமூகத்தில் ஒரு உந்துதல் இல்லை என்பது எப்பொழுதும் என்னை வாட்டுவதுண்டு. எம்மை உருவாக்கும் இடங்கள் அறிவை அழகாய் ஊட்டும் அதே வேளை விமர்சனத்தை கண்டால் வெருண்டோடவே சொல்லித் தருகிறது. அதனாலோ என்னவோ பெண் ஆளுமைகள் பலர் என் நாட்டில் நீரோடு கரைந்த உப்பாயாகிவிட்டனர். இந்த நூலில் பல விடயங்களை என் கவனத்தையும் கவலையையும் ஈர்த்தது. இவற்றிலுள்ள கருத்துக்களை பதிவு செய்த பதின்மரும் பெண்கள் என்பதே ஒரு போற்றத்தக்க விடயமாகும். இதில் குடும்பம், சமூகம், வாழ்வியல், அரசியல், ஆத்மீகம், அடையாளம் என அத்தனையும் அச்சிடப்பட்டுள்ளது. இதனை பார்க்கும்போது இந்த நூலை தொகுக்கவும் மொழிபெயர்க்கவும் கோர்க்கவும் நூலாசிரியர் எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார் என எண்ணி பார்க்கையில் மெய்சிலிர்த்து போனேன். நான் மேற்சொன்ன வாழ்வியலும் ஆன்மீகமும் பிட்டிற்கு தேங்காய்பூ போல் ஒன்றை ஒன்று அழகிய முறையில் மெருகேற்றுகிறது இந்நூலிலே. நான் சகோதரி யாஸ்மின் முஜாஹிதீனின் பல உரைகளை கேட்டிருக்கிறேன். அவர்கள் பேசும் மொழியாண்மையை எப்பொழுதும் நான் வியந்து கேட்பதுண்டு. நான் உயிர்ப்புடன் இருக்கிறேன் என்ற தலைப்பில் அவர் குறிப்பிடும் ஒரு விடயம் நான் எப்பொழுதும் என் சிந்தையில் வைத்திருப்பதுண்டு. நாம் குழந்தைகளுக்கு அதிகம் எதனை ஊட்டுகிறோம் என்பதாகும் அது. நாம் குழந்தைகளுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஊட்டும் போது அவர்கள் சமூகத்தில் பல எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்களாகவே உருவாகிறார்கள். நாம் அல்லாஹ் யார் என சொல்லிக் கொடுக்கையில் நீ இவ்வாறு செய்தால் அவன் தண்டிப்பான், நரகிலிடுவான் என பயமுறுத்தியே நாம் குழந்தைகளை வளர்க்கிறோம். அல்லாஹ் அருளாளன் தாயை விட 70 மடங்கு அன்பு கொண்டவன் என்ற அவனது அழகிய பண்புகளை மறக்கடித்தும் மறைத்தும் விடுகிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அகத்தில் ஒன்றும் இல்லாத அரபிகளை அல்லாஹ் தெரிந்தெடுத்து அல் குர்ஆனை அவர்களுக்கு அருளினான்.
அவர்களுக்கு எடுத்தவுடன் ஹராமும் ஹலாலும் சொல்லி இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி இருப்பார்களா? ஒருபோதும் இல்லை. நபி அவர்கள் ஒரு மேடை போட்டு இன்று நரகின் தண்டனைகள் பற்றி நான் பேச போகிறேன் என்று கூறி ஒரு பொழுதும் பேசவில்லை. ஆனால் இன்று எமக்கு மார்க்கத்தின் அனைத்து விடயங்களும் தொகுக்கப்பட்டிருப்பதால் தலைப்பிட்டு உரை நிகழ்த்தி மக்களை பீதிக்குள்ளாக்குகிறோம். இஸ்லாம் என்பதே சாந்தி என்பதுதான். நாம் அழகிய விடயங்களால் கவரப்படும் போது எம் சிந்தனை நேர்மறையாகிறது, எம் நடத்தைகள் வாழ்வியல் நேர்மறையாகிறது. இந்த நேர்மறை எண்ணமே எம்மை மறுமையில் ஈடேற உதவி செய்யும். சகோதரி துன்யா ஷுஐபின் உரையில் அழகிய நடைமுறை சாத்தியமான விடயம் ஒன்றை குறிப்பிடுகிறார். எமக்கு துன்பம் ஏற்பட்டு துவண்டு போகையில் அல்லாஹ்வே அவனது தீர்ப்பை நம்மில் சிலர் நொந்து கொள்கிறோம். ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், எதற்காக அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டான் என எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அதை விடுத்து எமக்கு ஏற்படும் சோதனைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என நான்கு வழிமுறைகளை அவர் குறிப்பிடுகிறார். உங்கள் தொழுகை, உங்கள் பிரார்த்தனை, மகிழ்ச்சியின் போது இறைவனை நினைத்தல், முடிவை மனதில் இருத்தல். டாக்டர் ஹைஃபா யூனுஸ் அவர்களின் உரையில் உள்ள அத்தனை விடயங்களும் பெண்கள் வாழ்வில் வாசித்தறிந்திருக்க வேண்டிய முக்கிய விடயங்கள். பெண்களது வாழ்வில் பிள்ளை வளர்ப்பு, அறிவை தேடுதல் என்பவை எத்துணை அவசியமான ஒன்றென்பதும், அல்லாஹ் அறிவை தேடுபவர்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான் என்பதும் தெளிவாகும். எகிப்திய கவிஞர் ஹாஃபில் இப்ராஹிமின் ஒரு தாய் ஒரு பாடசாலைக்கு ஒப்பானவள். அதை சரியாக தயார்படுத்துவீர்களேயானால் எதிர்கால பரம்பரையே தயார்படுத்தியதற்கு ஒப்பானது என்ற வசனம் இன்று பலரும் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாகும். சகோதரி லிண்டா சத்தூரின் இஸ்லாமும் பெண்ணுரிமைகளும் பேசும் விடயங்கள் அனைத்தும் இக்கால பெண்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறார்களா என எண்ண தூண்டுகிறது. இஸ்லாத்தை முதலில் தைரியமாக ஏற்றுக்கொண்டதே பெண் என்பதில் இருந்து தொடங்குகிறது எமக்கான முன்மாதிரிகள். பெண்கள் நூற்றாண்டு காலமாக வியாபாரிகளாக, தொழிலதிபர்களாக, மிக பெரும் அறிவாளிகளாக திகழ்ந்துள்ளனர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பின் 44 வருடங்கள் ஒரு சேவையாக தொடர்ந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதிலும் படிப்பினை உண்டென்பதை இச்சமூகம் என்றுணரும். அடையாளங்களை தொலைத்து வாழும் எமது முஸ்லிம் சமூகத்திற்கான ஒரு விழிப்புணர்வாய் சகோதரி மரியம் லெமுவின் உரை இருப்பது கண்டேன். சூரா கஹ்ஃபை அணுகிய முறையும் என் சிந்தனையோட்டத்தை தூண்டிவிட்டது. பிரச்சனைகள், ஃபித்னாக்கள் எம்மை சூழ்ந்து கொள்கையில் நாம் ஏன் குகைவாசி இளைஞர்கள் போல் முயற்சிகள் பலனளிக்காத போது அதனை மாற்ற முடியாது என்ற நம்பிக்கை சோர்வடைகையில் இறைவன் அவர்களை வேறொரு இடத்திற்கு நகர்த்தி பார்த்தது போன்று நாம் ஏன் அவ்வாறான படிப்பினைகளை பெறுவதில்லை என்று. இந்த நூலில் உள்ள அனைத்து உரைகளும் அழகிய முறையில் கோர்க்கப்பட்ட முத்தாரம் போல. முத்தார மணிகையில் பெண்களுக்கு அழகு சேர்க்கும். அதுபோன்றே இந்த நடைமுறை சாத்தியமான அழகிய வாழ்க்கை படிப்பினைகள் ஒவ்வொன்றையும் தம் வாழ்வில் அணிய அணிய பெண்களது வாழ்க்கை அழகுறும் என்பதில் ஐயமில்லை. நான் எப்பொழுதும் கூறுவதுண்டு, சமூகத்தில் கலந்து வாழுங்கள், உங்கள் தனித்துவங்களை விட்டு கொடுத்து கரைந்து வாழ்ந்து விடாதீர்கள் என்று. எமது சுய சிந்தனையும் தனித்துவமும் அழகிய வாழ்க்கை பண்புமே எமது இம்மைக்கும் மறுமைக்கும் சான்றாய் அமையும். இத்தனை வார்த்தைகளுக்கும் இறைவனை சாட்சியாய் கூறி எனக்கு வாய்ப்பளித்த நூலாசிரியர் எழுத்தாளர் அஷ்ரப் ஷிஹாப்தீன் மற்றும் பல இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து நான் இங்கு இன்று வர உதவிய எனது குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறி முடிக்கிறேன். நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.